என்னோடய கை ஓட்ட கை, நான் அதிகமாக செலவு பண்ணுறேன், அனாவசியமாக நிறையா செலவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களை யாராவது சொல்கிறாங்களா? அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் அனாவசியமாக நிறையா செலவு பண்ணுறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஸ்டோன் பைரைட். இந்த ஸ்டோனை நீங்கள் ரிங்காகவும் போடலாம், இல்லை ஒரு பெண்டண்ட்டாக போட்டுக்கலாம், இல்லை ஒரு பிரேஸ்லெட்டாக போட்டுக்கலாம், இதை வந்து ஒரு ரா ஃபார்மெட்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை இதை வந்து பட்டத்தீட்டின ஒரு பைரைட் ஸ்டோன் கிடைச்சா கூட நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஓகே, இந்த பைரைட்னால என்ன பெனிஃபிட்னு கேட்குறீங்களா? அனாவசியமான செலவு பண்ணுறத இந்த பைரைட் குறைக்கும், கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். இது வந்து மணி அட்ராக்ட் பண்ணும், இந்த ஸ்டோன் வந்து மணி அட்ராக்ட் பண்ணும், ப்ளஸ் அனாவசியமான செலவுகளையும் கம்மி பண்ணும். ஸோ இதோடைய கெமிக்கல் கம்போசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா FeS2, அதாவது அயன் சல்ஃபர். ஒரிஜினல் ஸ்டோன் வாங்கி போடுங்க, டூப்ளிகேட் எதையாவது வாங்கி போட்டுட்டு அப்புறம் என்னையா நீ செலவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டோன் சொல்கிறேன்ட்டு ஸ்டோனை வாங்கி போட்டால் அந்த செலவு தான் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்படின்னு என்ன